வணக்கம் உங்களை அழகிய அடுப்பங்கரைக்கு வரவேற்பது உங்கள் அன்பு தோழி அழகு இன்னைக்கு நம்ம நல்ல டேஸ்டியான பேபி கார்ன் கிரேவி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்க பேபி கார்னை நல்லா கொதிக்கிற தண்ணில ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் बेबी कॉर्न வெந்திருச்சு எடுத்துறலாம் pan அடுப்புல வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் பட்டை அனாசி பூ கிராம்பு பிரியாணி இலை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சு எடுத்து அதையும் சேர்த்துக்கங்க வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கங்க ரெண்டு பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கங்க கொஞ்சமா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் குழம்பு மசாலா தூள் வீட்ல அரைச்ச பொடி வந்து அதையும் வந்து சேர்த்துக்கங்க நல்லா வதக்கி விட்டுக்கங்க மசாலா நல்லா வதக்கியாச்சு 2 தக்காளி பழத்தை நல்லா அரைச்சு வந்து பேஸ்டா வந்து சேர்த்துக்கங்க இப்போ தக்காளி நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு 1/4 கப் அளவு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு 2 நிமிஷம் வந்து கொதி வரட்டும் கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வேக வச்சிருக்க பேபி கார்னை சேர்த்துடலாம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ கிரேவி வந்து தயாராயிடுச்சு கஸ்தூரி மேக்கி இருந்தா சேர்த்துக்கங்க இது வந்து அவங்கவங்க விருப்பம் தான் சேர்க்கலனால நல்லா தான் டேஸ்டா இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் கசக்கி வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மல்லி இலைகளை தூவிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா அருமையான டேஸ்டியான பேபி கார்ன் கிரேவி தயாராயிடுச்சு நீங்களும் வீட்ல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அழகிய அடுப்பங்கரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்புடன் உங்கள் அன்பு தோழி அழகு